கிட்டத்தட்ட 18 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து 55 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட், நல்ல ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அங்கங்கே இளையராஜாவோட பாடல்களை பிளேஸ் பண்ண விதம் வந்து இந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்துட்டு பார்க்குற பழக்கம் இருக்குது. ஐஎம்டிபி ரேட்டிங் அதிகமாக இருந்தாலே அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறீங்க. 9.9 ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த படத்தோட ரேட்டிங் வந்து 9.9 தான். ஸோ அதனால் அந்த படம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு மூவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஐஎம்டிபியில் நிறையா பெய்டு ரிவ்யூஸ் வர பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஐஎம்டிபியில் அதிகமான ரேட்டிங் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 தமிழ் படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 96 2018 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷா லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. சி பிரேம்குமார் அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் அந்த படத்தை இயக்கியிருந்தார். கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 18 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து 55 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட். அடுத்து 1992 ரிலீஸ் ஆன தேவர் மகன், கதை திரைக்கதை வசனம் கமல்ஹாசன் எழுதியிருந்தார். பரதன் அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தார். ஆஸ்காரில் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த வருஷத்துக்கான ஆஸ்காரில் இந்த கேட்டகரியில் வந்து இந்த படத்தை இந்தியாவிலேருந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் நாமினேட் ஆகலை. பட் இந்த படம் வந்து 4 தேசிய விருதுகளை வாங்கியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஓடி நல்ல ஒரு சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ப்ரிடிக்ட் வந்து இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அடுத்து அன்பே சிவம். 2003 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் கமல்ஹாசன் மாதவன் நாசர் முக்கியமான ரோலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கமல் எழுதியிருந்தார். வசனம் வந்து கார்ட்டூனிஸ் மதன் எழுதியிருந்தார். அந்த கார்ட்டூன்லாம் வரைஞ்சி ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருந்தார். சுந்தர்சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் கிரிட்டிக்ஸ் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு, நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் டிவியில் வந்து திரும்ப திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ வந்து தமிழ் மூவிஸில் இது வந்து ஒரு கல்ட் மூவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அடுத்து 1987 ரிலீஸ் ஆன நாயகன், மும்பையில் வரதராஜ முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஆளுவர், ஒரு அண்டர் கிரவுண்ட் டானாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அண்ட் காட்ஃபாதர் அப்படிங்கிற இங்கிலீஷ் மூவி, இந்த ரெண்டையும் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணப்பட்ட ஒரு படம் தான் நாயகன். இந்த படம் அந்த வருஷத்துக்கான தீபாவளியில் ரிலீஸ் ஆகி கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 175 நாட்கள் வந்து இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடிருக்கு. அண்ட் கடைசியாக பரியேறும் பெருமாள், மாரி செல்வராஜ் வந்து டைரக்டர் ராம்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் ஆனந்த விகடனில் சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருந்திருக்காரு. அதை வந்து பா ரஞ்சித் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதில் ஒரு கதை வந்து பா ரஞ்சித்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உடனே மாரி செல்வராஜை கூப்பிட்டு அப்படி நடந்தது தான் பரியேறும் பெருமாள். இந்த படம் தான் வந்து இப்போதைக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கில் தமிழ் சினிமாவில் ஐஎம்டிபி ரேட்டிங்கில் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.